ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? டைடிங் பண்ண போறோம், டைடை பண்ண போறோம். அதுக்கு நமக்கு என்னலாம் வேணும்? பனியன். ஓகே, அடுத்து தி ஃபுட் கலரிங். ஃபுட் கலரிங்கா? டைடைக்குள்ள கலர்ஸ் நமக்கு வேணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதுல வந்து கொஞ்சம் அந்த பவுடர் வச்சிருக்காங்க, ஆல்ரெடி அந்த கலர் பொடி வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரெடி ஆயிடும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா? ஓகே, கிளவுஸ் இதெல்லாமே வந்து அதோட கொடுத்துருக்காங்க. ரப்பர் பேண்ட். இதுலயே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிசைன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்திருக்கு. இந்த மாதிரி பனியனை வந்து நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாடா? நம்ம வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்? ட்ரை டெக்னிக் யூஸ் பண்ணுவோமா, வெட் டெக்னிக் யூஸ் பண்ணுவோமா? ஆல் தி டெக்னிக்ஸா? சரி, நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணுவோமா. நான் வந்து ரெண்டு டிஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து அலாண்ட்ரா சைஸ், ஒன்று வந்து எனக்கு சைஸ். அதுக்கப்புறமா அலாண்ட்ராக்கு வந்து ஒரு பனியனும் எடுத்து வச்சிருக்கேன். இது மூணையும் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஷர்ட்டை வந்து லைட்டாக ப்ரீ வாஷ் பண்ணணும், ஏன்னா வந்து கொஞ்சம் சுருங்கும்ல, அதுக்காக வந்து நம்ம ப்ரீ வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து லைட்டாக தண்ணியில் அலசிட்டு வந்துடுறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பேட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்வர்ல் இந்த சென்டரில் பிடிச்சிட்டு நம்ம வந்து சுற்றணும். பார்த்தியா என்ன ஆகுது? ஸ்பின் ஆகுதா? ஓகே, இந்த மாதிரி ஸ்பால் பண்ணியாச்சா? இனி என்ன பண்ணணும்? ஓகே, ரப்பர் பேண்ட் போட்டுருவோமா? அடுத்து நல்லா டைட்டாக நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போடணும். வெரி டைட். ஆமாம், இந்த மாதிரி போட்டிருக்கேன். ரெண்டாக போட முடியல, அதனால் வந்து நான் ஒன்றாவே போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணும். என்னென்ன கலர்ஸ் வேணும்? இது ஆரஞ்சாடா? ஓகே, ஆரஞ்ச். இவ்வளோண்டு மட்டும் டை பவுடராக வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். தண்ணி சேர்த்துட்டு இங்கே வந்து அந்த மேலே வந்து ஒரு லைன் போட்டிருக்காங்க, அது வரைக்கும் நம்ம போடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னடா, ஒரு ஒரு பீஸ்க்கும் ஒரு ஒரு கலர். ஓகேவா? ஆ ஆ, அப்படி தான். ம், ஓகே, போடு, பேட்டில் போட்டுருவோமா? ஓகே, ஸோ அதுக்கு மட்டும். ஆ, ஓ, அப்படியே திருப்பி வச்சுட்டு கீழேயும் கொடுத்துட்றேன். டீஷர்ட்டோட நடுவில் பிடிச்சிட்டு நல்லா அப்படியே சுற்றணும். சுற்றிட்டு டைட்டாக மூணு ரப்பர் பேண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறு செக்ஷன் கிடைக்கும். அந்த ஒரு ஒரு செக்ஷன்லேயும் வந்து ஒரு ஒரு கலர் கொடுத்துட்ருக்கோம். இனி வந்து இதை வந்து ஒரு 6-8 மணி நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணணும். வச்சிடலாம். ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு வித்தியாசமான டிசைன் ட்ரை பண்ண போகிறோம். இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே, பனியனை வந்து இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணோம். நீ தான் டாக்டர், அம்மா யாரு? The compounder ready. No, you, how about you then without him and how about the two doctors? ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் டாக்டர், நான் யாரடா? பேஷண்ட். பேஷண்ட். இந்த மாதிரி சின்ன வயசுல வந்து நம்ம ஃபேன் ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி விசிறி ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் for the fan? வந்து தெரியுமா? Right? ஆமா, அந்த மாதிரி. பாத்தியா? ம். Cuz I try to rest of them. நான் அப்பவே தெரியும்டா, காசு கொடுத்த டாக்டர் ஆனவங்க எல்லாம் அப்படிதான். பிங்க் கலர் போடுவோமா? ஓகே. See this pink.
ஓகே வாடா இதுல வந்து நம்ம நல்லா டைட்டா போடணும் அப்பதான் அந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் அப்படி இருக்கும் தெரியும் தெரியும் ஐ நோ ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அம்மா தெரியும் அம்மா தெரியும் ஆமாண்டா இப்ப அம்மா பனியனுக்கு தான் இன்டெலிஜென்ட்னா அர்த்தம் என்னடா மீனிங் சொல்லுடா இன்டெலிஜென்ட் மீனிங் சொல்லுடா இந்த இன்டெலிஜென்ட்க்கு மீனிங் சொல்லுடா ஓ இன்டெலிஜென்ட்க்கு மீனிங்கே நீ தானா சரி ஓகே யார் ரொம்ப ஸ்டூப்பிட்டா வீட்டில் என்ன கொழுப்பு இருக்கும் சரி யார் ரொம்ப அறிவாளி சொல்லு பார்க்கலாம் அதுக்குதான் தமிழ் படி தமிழ் படி சொன்ன கேட்டியா நீ யார் ரொம்ப முட்டாள்ரா சரி இப்போ அம்மா என்ன பண்ண போறேன் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரெக்டா நடுவில் அந்த சென்டரை பிடிச்சி தூக்கணும் ஓகேவா தூக்கிட்டு அங்கங்கே நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போடணும் ஆள் இல்லாத நேரமா பேசிட்டு ஊசி போட்டுருவாங்களாடா ஐயோ பாவம் ஊசி வலிக்குமா கண்ணம்மா ஐயோ வெரி டேஞ்சரஸ் ஆமாண்டா like you நீ ரொம்ப டேஞ்சரஸா நீ என்ன பண்ணுவ there's some cosies around cosus இருக்கா yeah நிறைய cosus ரொம்ப cosu தான்டா then I this adi the cosus நீ cosu அடிச்சிருவியா adi the cosus முன்னாடி நீ adi the பூச்சி பண்ணல no நீ அடிக்க மாட்டியா only the cosus okay வா லைட்டா மட்டை கொடுக்கணும்டா ஓகே கீழே வந்து ஒரு ஒயர் மெஷ் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த டை வந்து நம்ம ரொம்ப இதுலேயே படாது கீழே இறங்கியிருக்கோம் ஆனால் நான் வந்து வைக்கலை டிஷர்ட்டோட நடு அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன் அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு செக்ஷன்லேயும் வந்து நம்ம கலர் பண்ணும்போது ஒரு ஒரு கலர் அப்படியே சுற்றி ரவுண்டாக வரும் நிறைய சின்ன சின்ன போர்ஷனாக பிரிக்கிறதுனாலும் ஓகே நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக பிரிச்சிருக்கேன் ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக போடணும் முடிச்சிட்டோம் இனி இதை வந்து 6-8 மணி நேரம் போல் நம்ம அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வாஷ் பண்ணணும் வச்சிடலாம் இன்னும் ஒரு சின்ன பை வச்சுருக்கேன் ஒரு ஜோல்னா பை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து நம்ம இதை வந்து தண்ணியில் நினைக்காம நம்ம வந்து ட்ரையாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் பேக்கில் வந்து சென்டர் பிடிச்சி தூக்காமல் அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா ஒரு ஒரு இதுலையாக வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டோம் அப்படின்னா அந்தந்த செக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் இது வந்து சோக் ஆகிறதுக்கு வந்து கஷ்டப்படுது தண்ணியில் இருக்கும்போது ஈஸியாக வந்து அந்த கலரை வந்து அப்சர்வ் பண்ணிச்சேன் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது ஆனால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி பனியன் துணினா ஈஸியாக தான் இருந்திருக்கும் இது வந்து காட்டனுங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி கலர் கொடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு 6-8 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் இப்போது 8 மணி நேரம் போல் ஆகியிருக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடலாம் ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு ஓ பார்க்கவே அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் துணிகளை எமக்கு ஒரு காடு வரும்ல துணிகள் பழிச்சிடுமா செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்டில் எப்படி நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு
நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா துவைச்சிட்டு அதுக்கப்புறமா காய வைக்கணும். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அடுத்தது இந்த பிங்க் கலர், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹஹா, சுடிதாரெலாம் பேசாமல் இனிமேல் நம்மளே போடலான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஒயிட் காட்டன் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அலான்றா தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணான், ரெடி ஆகிடுச்சா ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுவோன்னு. ஆனால் ரொம்ப லேட்டானதுனால அவளை தூங்க போட்டுட்டேன். காலையில் வந்து பார்த்தா ஷாக் ஆயிடுவான் நினைக்கிறேன். எப்படி இருக்கு? இது நல்லா வந்திருக்கு, பரவாயில்ல. இப்போ வந்து தண்ணியில் அலசிடலாம். எல்லாத்தும் ஓகே. இது வந்து ஏதோ வாங்குறப்போ இதில் வச்சு கொடுத்தாங்க. மஞ்சப்பை மாதிரி வெள்ளைப்பைய வந்து நல்ல கலர்ஃபுல் பையாக மாற்றிட்டோம், பரவாயில்ல. இது நல்லா தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ரின்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த எக்ஸஸ் கலர்லாம் போகும். அதுக்கப்புறமா நல்லா சோப் போட்டு டிட்டர்ஜென்ட் போட்டு நம்ம துவைச்சிடணும். அதுக்கப்புறம் கலர் போகாது. நான் வந்து இனி வந்து என்ன பண்ண போகிறேன்னா டிட்டர்ஜென்ட் போட்டு துவைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நாளைக்கு காய வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டை கம்மியாக இருக்குது. அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இதில் கம்மியாக போட்டு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து படவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கரெக்டாக மாற்றிக்கலாம். இப்போது கிவ்அவே டைம். நம்ம கிவ்அவே பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமான கிவ்அவே. க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, கலர்ஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு ஜோக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து வானவில் ஏன் இந்த கலரில் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி சும்மா கலர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஜோக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. எப்பவும் போல தான் அதிகமாக லைக்ஸ் வரக்கூடிய மொதல் 10 ஜோக்குக்கு 2000 ரூபாய் வச்சு அமேசான் கிஃப்ட் கார்டு உங்களோட இமெயில் ஐடிக்கு அனுப்புவேன். நல்ல ஜாலியான ஜோக்ஸோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். சன்கிளாஸ் டைமா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? பனியன். பனியனா? பனியன் பண்ற அளவுக்கு நமக்கு திறமை பத்தாது. 3, 1, 2. என்ன பழக்கண்டாது? ரெட்டா க்ரீனா? க்ரீன். அப்ப ரெட் கொடுப்போம்.